அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த இந்த கால்களில் ஒரு அம்மா தண்ணி ஊற்றுறாங்க, அதற்கான விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். வள்ளல் பெருமான் அவர்கள் வடலூரில் சத்திய தர்மசாலையை நிறுவிய உடனே, தர்மசாலையை நிறுவி அருகிலேயே அங்கேயே தங்கியிருந்தார். அப்போது ஒரு சித்திரை மாதம் கோடைக்காலம். அப்போலாம் கோடைக்காலம்னால இப்போவும் எப்படி இருக்குது, அப்போவும் வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருந்தான். தர்மசாலைக்கு வந்தவர்கள் அனைவரும் அந்த வெட்ட வெளியான மணல் பகுதியில் காலை வைக்கவும் முடியாமல் அனல் வீசிச்சு நா வறண்டு தாகத்தால் தவிப்பதையும், மழையின்றி மழையின்றி சிறுவகை செடி கொடிகள் காய்வதையும் வள்ளல் பெருமானே நேரில் கண்டு மனம் வேதனையுற்றார். அப்போது வள்ளல் பெருமான் அன்பர்களை அழைத்து ஒரு செம்பு தண்ணீர் கொண்டு வர சொல்லி அதனை தன் காலில் விடச் சொன்னார். சிறிது நேரத்திற்கெல்லாம் வானம் இருண்ட மேகத்தோடு காணப்பட்டு போதும் என்ற அளவிற்கு மழை பொழிந்தது. அதனால் பூமி தணிந்து அனலும் குறைந்து பூமி குளிர்ந்தது. வள்ளல் பெருமான் உயிர்கள் மீது கொண்ட இரக்க உணர்வையே இந்த நிகழ்ச்சியை காட்டுகிறது. இதே போன்று மற்றும் ஒரு அற்புதம் நடந்திருக்கு. தர்மசாலையை கட்டுவதற்கு தங்களது கொள்ளைகளிலிருந்து மூங்கிற் கொம்புகளை அனுப்பி வைத்த ஊர் குறிஞ்சிப்பாடிக்கு அடுத்த புதுப்பேட்டை. அந்த ஊரிலுள்ளோர் வந்து வள்ளல் பெருமானரை தரிசித்து தமது ஊருக்கு வருமாறு வேண்டினார். அவர்கள் வேண்டுதலுக்கு இணங்கி வரன் சொல்லிட்டு இசைந்தார். அதாவது வரன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, வள்ளல் பெருமானை அழைத்து கொண்டு போய் தமது ஊரின் நிலையையும் அங்குள்ள கிணறுகள் நீர் சுரப்பற்று போய் வறண்டு கிடப்பதையும் காட்டினார்கள். கிடைக்கும் தண்ணீரும் அருந்தி தாகத்தை தீர்க்க உதவாததையும் எடுத்து கூறினார்கள். அப்படியே தண்ணி கிணத்துலேருந்து கிடைச்சாலும் அந்த தண்ணி வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கூறியிருக்காங்க. பெருமானார் இரக்கமே உருவானபடியால் மக்களின் குறையை தீர்க்க கருதி ஆறு உடன் தண்ணீர் எடுத்து வர சொல்லி தமது சிரசின் மீது விட கூறினார்கள். உடனே மழை பொழிவதற்கான மேகம் திரண்டது. பெருமான் கண்களை திறந்து வானத்தை பார்த்தார். அவரது பார்வை பட்டவுடன் சோவென மழை பெருமழை விழுந்தது. பற்றிய கிணறுகள் ஊற்று பெருகெடுத்து நீர் நிரம்பியது. இன்றும் அந்த ஊரில் மட்டும் கிணறுகள் வற்றாது தாகத்தை தீர்க்கவல்ல சுவையுள்ள தண்ணீர் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று செய்திகள்லாம் இருக்குது. இப்போவும் நம்ம புதுப்பேட்டையில் போயிட்டு அந்த கிணறுகளிலிருந்து ஊற்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ சாப்பிட முடியாத நீரெல்லாம் கூட இப்போ சாப்பிடக்கூடிய நீராக மாற்றியிருக்காங்க வள்ளல் பெருமான். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.